பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைவுக்கு தளபதி விஜய் நேரில் போய் தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வந்தார். இந்த நிகழ்வை பிரபல அரசியல் விமர்சகர் சுமந்த் ராமன் பாராட்டியிருக்காரு. மேலும் எஸ்பிபியை வச்சு அதிகமாக ஆதாயம் தேடிக்கிட்ட பலர் இதில் வந்து கலந்துக்கலை அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருந்தார். ஸோ இப்போது இந்த பதிவு அஜித்தை தான் அவர் தாக்குறாருன்னு அவருடைய ஃபேன்ஸ் நினச்சிக்கிட்டு இவருக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் ஒரு சிலர் அஜித் எஸ்பி பாலசுப்ரமணியம் வச்சு தான் சினிமாக்குள்ளேயே வந்தார், அது மட்டும் இல்லாமல் எஸ்பி பாலசுப்ரமணியமுடைய பையன் எஸ்பி சரண் அஜித்துக்கு நல்ல நண்பரும் கூட, அப்படி இருக்கிறப்போ அஜித் வராதது எப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இப்போது அஜித் ரசிகர்கள் பதில் அளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அஜித் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய மாஸ்க் ஹீரோ இந்த கொரோனா டைமில் வந்தாங்கன்னா அங்கே இருக்கிற காவல்துறையினர்கள், அவங்களுடைய உறவினர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படும், அதனால தான் தல அஜித் வரல, மேலும் ரஜினி கமலும் இந்த காரணத்துக்காக தான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அஜித் ஏன் ஒரு அறிக்கை கூட விடலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு, அதுக்கும் பதில் அளிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஜித் மற்றவங்க மாதிரி இறப்பில் கூட விளம்பரம் தேடிக்கிற ஆள் கிடையாது. அஜித் அவங்களுடைய குடும்பத்தினர் கண்டிப்பாக எஸ்பிபி குடும்பத்திற்கு ஃபோன் பண்ணி பேசி தங்களுடைய ஆறுதலை சொல்லியிருப்பாங்க. அஜித் எப்பயுமே பப்ளிசிட்டியை விரும்ப மாட்டார். இந்த விஷயத்திலையும் அஜித் சைலண்டாக தன்னுடைய ஆறுதலை அவங்க குடும்பத்துக்கு சொல்லியிருப்பாங்கன்னு இப்போ அஜித் ஃபேன்ஸ் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அஜித் ஃபேன்ஸ் சொல்லிட்டு வர்ற இந்த காரணங்கள் சரியா இருக்கான்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.